பரபரப்பு. மனித தலையுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற நபர். பிரான்சில் நபர் ஒருவர் மனித தலையுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் பாரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துண்டாக்கப்பட்ட ஆணின் தலையையும் உடல் உறுப்பு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு குறித்த நபர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். வார் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியொன்றில் கடந்த 7ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் வசிக்கும் 38 வயதுடைய ஒருவரே உள்ளூர் போலீஸ் நிலையம் ஒன்றுக்கு சென்றுள்ளார். அவரது ஒரு கையில் ஆண் ஒருவரது துண்டிக்கப்பட்ட தலையும் மற்றைய கையில் ஆணின் உடல் உறுப்பு ஒன்றும் இருந்துள்ளது. நானே இந்த கொலையை செய்தேன் என குறித்த நபர் போலீசாரிடம் தைரியமாக கூறியுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. அதனையடுத்து குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கொலை சம்பவம் மற்றும் கொல்லப்பட்டவர் தொடர்பான தகவல்களையும் போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து அவரது வீட்டை சோதனையிட்ட போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் அவரை தடுத்து வைக்கவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கொல்லப்பட்ட நபருக்கும் தமது மனைவிக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அதனால் தாம் கொலை செய்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் அந்த தலைக்கு தொடர்புடைய சடலத்தை போலீசார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து கண்டுபிடித்தனர். அத்துடன் சந்தேக நபர் இதற்கு முன்னர் மிக சிறிய குற்ற செயல் ஒன்றை மேற்கொண்டமை தொடர்பில் மாத்திரமே போலீஸ் அத்துடன் சந்தேக நபர் இதற்கு முன்னர் மிக சிறிய குற்ற செயல் ஒன்றை மேற்கொண்டமை தொடர்பில் மாத்திரமே போலீசார் மூலம் அறிந்தவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர்.